இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மூணு விதமான ஷார்ட் அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, தீபாவளிக்கு எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்களோ இல்லையோ, பட் சர்க்கார் படத்துக்கு நிறைய பேர் டிக்கெட் எடுத்து காத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இதுமே நிறைய பேர் சர்க்கார் ஃபீவர்ல இருக்கும்போது சன் பிக்சர்ஸ் ப்ரோமோ மேல ப்ரோமோ விட்டு அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எகிற வச்சிருக்காங்க. அந்த வகையில இப்ப ரீசெண்டா சர்க்கார் ஆல்பம்ல இருந்து சிஇஓ இன் தி ஹவுஸ் சாங்கோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சாங் முழுக்க முழுக்க லாஸ் வேகாஸ்ல நடக்கிற மாதிரி இருக்கு. தளபதி சுத்தி நிறைய ஃபாரின் டான்சர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. தென் இந்த ப்ரோமோல வரலட்சுமி சரத்குமாரோட ஒரு கேரக்டர் லைட்டா காமிக்கிறாங்க. வரலட்சுமியோட கேரக்டர் சுந்தர் கேரக்டருக்கு எதிராக பிளே பண்ற ஒரு கேரக்டர் மாதிரி தெரியுது. அதுக்கு சப்போர்ட்டா ராதரவி இருக்காரு. இந்த ப்ரோமோலையும் சில ஃபைட் சீக்வன்சிங் காமிச்சிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சர்க்காருக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பை இந்த சிஇஓ இந்த ஹவுஸ் ப்ரோமோ கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கு. ரெண்டாவது அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெசல் படத்துக்கு இந்த அளவுக்கு கட் அவுட் கிரேஸ் இல்ல, பட் சர்க்கார் படத்துக்கு ஒவ்வொரு ஊர்லயும் உங்களோட பெருசா கட் அவுட் வைக்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு. ரீசெண்டா கொல்லம் விஜய் ஃபேன்ஸ் 175 ஃபீட்ஸ்க்கு கட் அவுட் வச்சிருந்தாங்க. தென் நெல்லை ராமுத்துராம் சினிமாஸ்ல ரெண்டு கட் அவுட்ஸ் 175 ஃபீட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சென்னை தாம்பரம்ல இருக்க எம்ஆர் தியேட்டர்ல 102 ஃபீட்க்கு ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க. இப்போதைக்கு சென்னையில இதுதான் மிகப்பெரிய கட் அவுட். ஸோ சர்க்கார் படத்துக்கு கட் அவுட் கிரேஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெங்களூர்ல சர்க்கார் படம் எத்தனை ஷோ ஸ்கிரீன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 300 ஷோ சர்க்கார் படத்துக்கு வச்சிருக்காங்க. அதுல 288 ஷோஸ் தமிழ்ல, மீதி 12 ஷோஸ் தெலுங்கு சர்க்கார். ஸோ தளபதி கரியர்ல இதுதான் அதிக தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. அப்ராட்ஸ்ல கூட புக்கிங்ஸ் பத்தல அப்படின்னு சொல்லி இப்ப புக்கிங்ஸ் அதிகமா கேட்டிருக்காங்க. மூணாவது அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2.0 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் போதே இந்த ட்ரெய்லர் சர்க்கார் டீசர் ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு. அதே நேரம் சர்க்கார் ரெக்கார்டை 2.0 பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஆனா 2.0 பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம். இந்த படம் ரிலீஸ் ஆனா கண்டிப்பா ஹாலிவுட் லெவலுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். 2.0 ரிலீஸ் ஆனதுமே 1 மினிட்ல 5.7K லைக்ஸ், 5 மினிட்ஸ்ல 25K லைக்ஸ், 10 மினிட்ல 28K லைக்ஸ்னு கிட்டத்தட்ட 1 ஹவர்ல 141K லைக்ஸ் வாங்கியிருக்கு. பட் சர்க்கார் டீசர் ரிலீஸ் ஆனது எவ்வளவு லைக்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு யூடியூபுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்டன்னிங் ஆயிடுச்சு. சர்க்கார் டீசர் 1 செகண்ட்ல 7.2K லைக்ஸ் வாங்கியிருக்கு. தென் 45 மினிட்ஸ்ல 575K லைக்ஸ் வாங்கியிருக்கு. பட் 2.0 ட்ரைலர் பொறுத்த வரைக்கும் 1 ஹவர்ல 141K லைக்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கு. இதுக்கான காரணம், 2.0 ட்ரைலரை 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. பட் கிட்டத்தட்ட 1 ஹவர் டிலே வாதா ரிலீஸ் பண்ணாங்க. அதனால அதை ஃபாலோ பண்றவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சு போயிடுச்சு. இது ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஆக மொத்தத்தில் சர்க்கார் டீசர் ரெக்கார்டை 2.0 ட்ரெய்லர் பீட் பண்ணல அப்படிங்கிறது மட்டும் தான் இப்போதைக்கு அப்டேட். இந்த நியூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.